இங்க பாருப்பா, நீ உன் நம்பிக்கையை விட்டுறத, உனக்கு எதுவுமே ஆகாது, நீ கண்டிப்பா வெளியே வந்துருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனா சக்தி, உனக்கு எதிராக சாட்சி ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே. என்ன வேணாலும் பண்ணட்டும் திவ்யா, போய் என்னைக்கும் ஜெயிக்காத. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. திவ்யாக்கு கல்யாணம் முடிவான இந்த நேரத்துல இப்படி நடக்குதே. வாங்க மேடம், வாங்க. என்ன மேடம், எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா நானே வந்து உங்களை பாத்துருப்பேன். என்னோட சொந்தக்காரங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான். ஓகே மேடம், போய் பாருங்க. சமந்தி, நீங்க எங்க இங்க? நம்ம வீட்டுக்கு தான் போனேன். ஷாலினி தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறதா சொன்னா, ஏதோ ப்ராப்ளமோன்னு வந்தேன். என்னாச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாமே. திவ்யாவோட ஃப்ரெண்ட செய்யாத தப்புக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் என் புருஷனை கொன்ன கேஸ்ல. ஆமா, நானும் நியூஸ் பார்த்தேன். ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அந்த பையன் மேல எந்த தப்பும் இல்லைங்க. இந்த பையன்தான் அவன், ரொம்ப நல்ல பையன். இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படியா? இருங்க நான் கேக்குறேன். என்ன இன்ஸ்பெக்டர் இது? தப்பு செய்யாதவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? இல்ல மேடம், அந்த ஆளு கொலை பண்ணத கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு மேடம். எல்லா எவிடன்ஸும் கரெக்டா இருக்கு. அவன்தான் மேடம் கொலை பண்ணிருக்கான். இல்ல சம்பந்தி, அந்த பையன் தங்கமான பையன். தேவையில்லாம அவன் மேல பழிய போட்டிருக்காங்க. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். அப்படியா? சரி, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹையர் ஆபீஷியல்ஸ் கிட்ட நான் பேசுறேன். நீங்க இப்ப கிளம்புங்க. இல்ல பாவம் அந்த பையன். அத நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன்ல, நமக்கு கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்கு, அதையெல்லாம் பார்க்க வேண்டாமா? திவ்யா, நீ அம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்பு. கல்யாணம் ஆக போற பொண்ணு ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் இருக்க கூடாது. கிளம்பு, போ. வாமா போலாம். ஒரு நிமிஷம் இரு. தம்பி, தைரியமா இருப்பா. என் சம்பந்தி உன்னை கண்டிப்பா வெளியே எடுத்துருவாங்க. திவ்யா வாமா. இன்ஸ்பெக்டர், உங்க ஆளுங்களை எல்லாம் வெளியில போக சொல்லுங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் வெளியில போங்க. திவ்யா விஷயத்துல தேவையில்லாம நீ தலையிட்டு எனக்கு 30 கோடி ரூபாய் லாஸ் ஆக்கியிருக்க. அதுக்கான தண்டனை தான் இப்பவும் நிலைமை. நீ என் வழிக்கு வந்திருக்கவே கூடாது. வந்துட்ட இப்பவும் வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம முடிய போகுது. எதுவும் முடிய போறதில்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. நீங்க எல்லாம் யாருன்னு தெரியாதப்பவே உங்க 30 கோடி ரூபாய் சரக்க காத்துல கரைய வச்ச. இப்ப என் கண்ணு முன்னாடி நிக்கிறீங்க. இப்ப உங்களை சும்மா விட மாட்டேன். என்னடா பண்ண முடியும் உன்னால? உள்ள இருந்துகிட்டு கனவுதான் காண முடியும். ஆனா நான் நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறவன். உன்ன மாதிரி எத்தனையோ பேரை ஏறி மிதிச்சு மேல வந்தவனா. கண்ணுக்கு தெரியாம இருந்துகிட்டு என்கிட்ட விளையாடி பார்த்துட்டல. நீ என் கண்ணுல பட்டதுதான் உன்னோட பேட் லக். உங்களை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். நீலாம் எனக்கு ஒரு சின்ன எறும்பு மாதிரி. உன்னை நசுக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்ப. அந்த எறும்பு தான் உன்னோட 30 கோடியையும் ஒரே நாளா காலி பண்ணிச்சேன். அதை மறந்துடாதீங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி நான் சின்ன எறும்பு தான். நான் காதல ஏறி குடைஞ்சதுனாலதான் அவ்வளவு பெரிய ட்ரக்ஸ் மாஃபியாவோட யானை நீங்க இப்ப என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. ஒரு தடவை நான் அசால்ட்டா இருந்துட்டேன். இனி அது நடக்கவே நடக்காது. இனிமே என்ன நடக்க போதுன்னு சொல்றேன், கேக்குறியா? திவ்யாவை என்னோட குழந்தை விக்ரம்க்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நேத்து பாத்திருப்பியே, அவன் தான். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் தன்னாலே என் கைக்கு வந்துடும். திவ்யாவும் அவ குடும்பமும்
என் காலுக்கு கீழே கிடப்பாங்க. நீ எதுவும் பண்ண முடியாம ஜெயில கிடப்ப. என் கருளின கொண்டது நீங்க தானா? அதுவும் கற்பனை? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. போய் சொல்லாத, நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும். என் வாழ்க்கையில இருந்த முக்கியமான ஆளை இல்லாம பண்ணிட்டேன். திவ்யாவோட லைஃப்லயும் விளையாடிட்டு இருக்க. இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்க, அதான் உனக்கும் நல்லது. நான் எங்கடா விளையாடுறேன்? அந்த வீட்டுக்கு நல்லது பண்றதுக்காக தான் எங்க வீட்டு பையனை திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த கல்யாணம் நடக்காது, நான் தடுத்து காட்டுறேன். பாக்குறியா? ஜெயில தூக்கி வச்சுட்டா எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? இவ்வளவு பண்ணியும் உனக்கு பயம் வரல? அப்படி என்னடா திமிரு உனக்கு? திமிருதான், நான் நல்லவனா இருக்கேன்ற திமிரு. எதையும் செஞ்சு முடிப்பேன்ற நம்பிக்கை தான் அந்த திமிரு எனக்கு கொடுத்துருக்கு. என்னடா சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் இல்ல மேடம், என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். சரிடா, உன்னால முடிஞ்சத நீ பண்ணு, ஆனா நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். அதையும் பாப்போம் மேடம், பாப்போம். இந்த வீட்டுல எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் திவ்யாவோட சித்தப்பா கிட்ட பேசிதான் முடிவெடுப்போம். இந்த சம்பந்தம் இவ்வளவு சீக்கிரம் அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஸ்டேட்டஸுக்கு நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல பொண்ணு எடுத்திருக்கலாம், ஆனா எங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, வாழ போற ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கணும். கரெக்ட்ங்க, அதுதான் முக்கியம். எங்க விக்ரம்க்கு உங்க பொண்ண பிடிச்சிருக்கு. திவ்யா வந்துட்டானே, வாமா. திவ்யா வணக்கம் சொல்லிக்கோமா. இருக்கட்டும் திவ்யா, இங்க வந்து உட்காரு. போய் உட்காருமா. உன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க, உனக்கும் ஓகேன்னு உன் அம்மா சொன்னாங்க. இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை நேரில் கேட்கணும்ல. உனக்கு விக்ரம கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? அவ குடும்பத்து முன்னாடியே வச்சு அவளை மிரட்டாளே. உன்னை பார்க்க பாவமா இருக்கு திவ்யா, என்ன பண்றது, மாட்டிக்கிட்டியே. உன்னோட அப்பாவுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவரோட குடும்பம் இப்ப எங்க குடும்பம் ஆகுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. உங்க அப்பா இருந்திருந்தாலும் இப்படிதான் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ சொல்லு, உனக்கு சம்மதம் தானே? சம்மதம். ரொம்ப சந்தோஷம்மா. இன்னில இருந்து நீ எங்க வீட்டு பொண்ணு. அப்புறம் என்ன, தட்ட மாத்திக்கலாமே. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஜோசியர் அடுத்து வர முகூர்த்தத்திலேயே விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா கல்யாணம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு தள்ளி போகும்னு சொல்லிட்டாரு. அப்படிங்களா? ஆமா, இன்னும் ரெண்டு நாள்ல அடுத்த முகூர்த்தம் வருது. அப்பவே கல்யாணத்தை வச்சுட்டா நல்லா இருக்கும். என்னது, புது குண்ட தூக்கி போடுறா? ரெண்டு நாள்லயா? ரெண்டு நாள்ல கல்யாணம்னு சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியாதான் இருக்கும், எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனா எங்க ஜோசியரோட பேச்ச நான் அங்க தட்டினதே இல்லையே. இருந்தாலும் ரெண்டு நாள்ல எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை இருக்கே. அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. கல்யாண செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ரெண்டு நாள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது என்னோட வேலை. இல்லைங்க, இருந்தாலும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லணும் இல்லைங்க. அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லைங்களா? கல்யாணத்தை சிம்பிளா பண்ணிடலாம். ரிசப்ஷன் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கிராண்டா பண்ணிடலாமே. இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சாதான் ஒரு மூணு நாலு மாசமாவது டைம் வேணுமேங்க. என்னம்மா நீ, மூணு நாலு மாசம் கழிச்சு நடக்க போற கல்யாணம் இப்ப நடந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே? அப்புறம் எதுக்கு இல்லம்மா? உங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. அத நான் அன்னைக்கே சொன்னேனே, கெட்டது நடந்த வீட்ல உடனே ஒரு நல்லதும் நடக்கணும், அதுதான் வீட்டுக்கு நல்லது. என்ன மாப்பிள்ள, எதுவுமே பேசாம இருக்கீங்க. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் அண்ணி தாங்க. சொல்ல போனா எங்க அண்ணி எனக்கு ஒரு படி மேல. அவங்க பேச்ச நான் தட்டினதே இல்லை. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அது என் சந்தோஷத்துக்காக தான் இருக்கும். அப்போ
மாப்பிள்ளையும் கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம் நினைக்கிறாரு அப்படித்தானே? அப்பத்தானே சீக்கிரமா அவன் ஆஸ்பத்திரி எம்டி சேர்ல உட்கார முடியும். அப்ப மீனா ரெண்டு நாள் எல்லா கதையும் முடிக்க பாக்குறா. தம்பி நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணே எனக்கு அதே யோசனையாத்தே இருக்கு. அவங்க சொல்றது நியாயம் தானே? எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாள்ல கல்யாணம் வச்சுக்கலாம்னு தாங்க தோணுது. என்ன தம்பி சொல்றீங்க? அது எப்படி ரெண்டு நாள்ல பண்ண முடியும்? அதெல்லாம் பாத்துக்கலாண்ணே. நான் இருக்க இல்ல, உங்களுக்கு எந்த குறையில்லாம இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க கவலைப்படாம சரின்னு சொல்லுங்க அண்ணே. நாங்க கேக்குறது ரொம்ப அதிகம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா திவ்யா சீக்கிரமே எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு சந்தோஷம்தா. திவ்யா நீ என்னமா சொல்ற? என்னமா நீ இதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? அவளுக்கும் இவதான் கல்யாணம் பண்ணிக்க போறா. இவளோட ஒப்பீனியனை அவளே சொல்லட்டும். திவ்யா நீயே சொல்லு, எல்லாமே சீக்கிரம் நடக்கிறது உனக்கு ஓகே தானே? அண்ணே ரெண்டு நாள் தான் இருக்குன்னு சொல்லி கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்க நான் பாத்துக்கிறேன் அண்ணே. சரிங்க தம்பி. அப்புறம் என்ன, தட்ட மாத்திக்கலாமே? வாங்கிக்கங்க. ஐயோ நான் எப்படி? தம்பி நீங்க வாங்கிக்கோ. இதுல என்ன இருக்கு, நீங்களே வாங்கிக்கங்க. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் நல்ல காரியம் நடக்கிறப்ப எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இவர் தான் எங்க குடும்பத்துக்கு எல்லாமே, அவரே வாங்கிக்கட்டும். வாங்கிக்கங்க தம்பி.